ஒரு நாள் நான் கேள்விப்படுறேன், ஜனநாதன் அண்ணா வந்து படம் என்ன என்னண்ணே படம் எடுக்கலண்ணா, என்ன அடுத்த படம் என்னண்ணே, இல்லைப்பா என் ஹஸ்பண்ட் ஒருத்தன் படம் பண்ணுறாப்பா கல்யாணம்னு நினைக்கிறேன், அவங்க கூட நான் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கேன். எனக்கு புரியல என்னடா டேரக்டருக்கு தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் டிஸ்கஷன் உட்காருவான், அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு டேரக்டர் என்னடா போய் உட்காரான், எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரியல, யோசிச்சேன் அப்படி, ஓ இதுதான் உண்மையான டிஸ்கஷன் போலது. ஏன்னா என் குழந்தை அவன் பெரிய ஆளாக வர வேண்டும், அவன் வந்து அவனை தோல் மேலே ஏற்றிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லணும், இந்த மாதிரி என் குழந்தை பெரிய டேரக்டர் டேரக்டர்னு சொல்லணும், அப்போ ஏதாவது ஒரு கதை பண்ணும்போது பிறண்டுட்டானா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இவர் தெருக்க கொஞ்சம் விஷத்தையும் உள்ளே கொடுக்குது, டே பெரியார் சித்தாந்தத்தை வச்சிடறான் அப்படின்னு இவரும் கொடுப்பார், கொடுக்காமல் இருக்க மாட்டார். நல்லவனுக்குல கெட்டது இருக்கும்ல, அந்த கெட்டது தான் அது அப்படி வச்சு. அப்புறம் அந்த படம் வந்து அந்த ஹீரோட்ட ஏற்கனவே படம் பண்ணவர் யார், நம்ம ஜெயம் ரவிட்ட, அதுக்கப்புறம் இந்த பையன் பண்ணுறான், ஒருவேளை அந்த பையனை தள்ளிட்டு தம்பி அடுத்த படம் எனக்கு கொடுப்பாருன்னு பேசவே இல்லை, அடுத்த படம் என் அசிஸ்டண்ட் கொடுன்றான், எவ்வளவு பெரிய ஒரு மாமனிதன் யோசிப்பார், எவ்வளவு பெரிய மனசுக்கார். நான் ரொம்ப அதீதமாக பேசுகிறேன் என்று நினைப்பீர்கள், நான் மிகவும் மதிக்கும் பௌத்தனையும் கிறிஸ்துவையும் பெரியார் கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் நான் பார்த்ததில்லை, ஆனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு வடிவமாக நான் ஜனநாதனை பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்க்க போகிறேன். அது எப்போது பேசும்போது சினிமாவில் காசிப்ஸ் தான் பேசும், ஒரு நாலு சினிமாக்காரன் உட்காந்தான்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காசிப் தான் நடக்கும். அப்போ சில நேரங்களில் ரொம்ப மேன்மையாக இருக்கும்போது யார் பெஸ்ட் டேரக்டர் யார் பெஸ்ட் ஆக்டர் அப்படி வரும்போது இந்த டேரக்டர்களை யார் யார் நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும், அப்போ ஜனநாதன் எப்பொழுதுமே நின்று இருப்பார், உடனே ஒரு ஃபோனை போடுவேன், அப்போ ஒரு ரெண்டு பேக்க அடிச்சிருக்கு, உடனே கூப்பிட்டு அண்ணா வாங்கினேன் அப்படின்னு, என்னடா தம்பி கொஞ்சம் வரீங்களா உங்களை பார்க்கணும், என்னமோ ஒரு வேத கோயிலுக்கு சென்று ஒரு கிறிஸ்துவை வணங்குவது போலவே இருக்கும் அவரை பார்க்கறது, அவர் ஒருவர் வேகமாக தடப்படணும், என்னப்பா இல்லைண்ணே உட்காருங்க நான் பேசுங்க ஒரு 2 மணி நேரம் பேசுவோம். அப்பையும் அந்த ஆள் பெரியாரையும் கம்யூனிஸ்டத்தை பார்த்தேன் பார்த்து கொலமா அரசியல் சித்தாந்தம் பார்வையை நான் இங்கே பேச போகிறதில்ல, ஏன்னா எனக்கு தெரியாது, நான் ஜனநாதன் என்ற ஒரு மகா மனிதனை மட்டுமே பேச இங்கே வந்திருக்கேன். அந்த மகா மனிதனை நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நான் நார்வே பயணத்தில் எங்களுடைய படங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு துறையிடப்பட்டன, அப்போது அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, ஒரு 8 நாட்கள் அவர் கூட இருந்தார், அப்பொழுது அந்த மனிதரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் சினிமாவை விட்டு எப்பொழுதுமே தள்ளியே இருக்கிறேன், நிறையா சினிமாக்கள் பார்ப்பதில்லை, ஏதோ ஒரு வகையில் நான் புத்தகங்கள் மாடு ஈடுபாடு கொண்டு படித்து கொண்டே இருக்கிறேன், படங்களை பார்ப்பதை தவிர்க்கிறேன். அப்பொழுது அண்ணன் அவர்களோடு நெருங்கி பழகிய வாய்ப்பு அப்படின்னா ஒரு நெருங்கி பழகணும்னா அவர் கூட குடிக்கணும், அதான் நெருங்கி பழகன்னு சொன்னேன், அவருக்கும் குடிக்கிறது பிடிக்கும் எனக்கும் குடிக்கிறது பிடிக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் அவர் கூட உட்காரும் போதும் 8 நாட்களும் அவர் பேசியது பெரியார் சித்தாந்தங்களையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களையும் மட்டுமே அவர் பேசுவார். அவரை எப்படி சொல்லலாம்னா ஒரு பாண்ட் ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து ஒரு காலகட்டத்தில் சித்தாந்தங்களினால் ஈடுபாடு ஏற்பட்டு அவங்க மாறுவாங்க, பட் ஹி வாஸ் அ பாண்ட் ரிப்பல் ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லுவேன். அவர் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு அமைதி ஏற்படும். எப்படி ஒரு மனிதனால் 24 மணி நேரம் மேன்மையாக மனிதனாக மட்டுமே எப்படி இயங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு பெரிய ஆச்சரியம், என் வாழ்நாளில் நான் மிகவும் ஆச்சரியமாக பார்த்த ஒரு மனிதர். என் தந்தை அளவு கூட அல்லது என்னுடைய உறவினர்கள் யாரும் என்னை அப்படி ஒரு பாதிச்சதில்லை. நான் ரொம்ப அதீதமாக பேசுகிறேன் என்று நினைப்பீர்கள், நான் மிகவும் மதிக்கும் பௌத்தனையும் கிறிஸ்துவையும் பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் இவங்கெல்லாம் நான் பார்த்ததில்லை, ஆனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு வடிவமாக நான் ஜனநாதனை பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்க்க போகிறேன். அவரை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிந்த காலங்களிலிருந்து அவர் எனக்கு தெரியும். அவர் லெனின் படத்தொகுப்பு அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு ரொம்ப நேரம் அங்கே தான் இருப்பார். ஐ திங்க் பெட்டர் ஐ டாக் இன் அ வெரி நார்மல் லாங்குவேஜ். அவர் அங்கே தான் இருப்பார். நான் எப்போ பார்த்தாலும் அது வந்து ஒரு 20 வருஷங்கள் இருக்கும், 20-25 வருஷங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜெனரலாக ரொம்ப பார்த்தவங்களுக்கு ஒன்று தெரியும், அவர் மாறவே இல்லை, அதே மூக்கு அதே தாடி அதே வழுக்கை, கொஞ்சம் நரைத்திருக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன ஷேடு, மிச்சப்படி அவர் மாறினதே இல்லை, ஒரே நடை. என்னப்பா வணக்கப்பா அப்படிம்பார், ரொம்ப எளிமையாக அது அப்படியே கடைசி வரைக்கும் இருந்தார். ஆனால் எங்களை போன்ற
ஒரு சாதாரண சாமானிய மனிதர்கள் சினிமாக்கில் வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஃபேஸ், ஃபஸ்ட் ஃபேஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ல ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் டேரக்டர் ஆன ஒரு 3 வருடங்கள், அப்புறம் ஒரு 12 படங்கள் எடுத்த மாதிரி இருக்க ஃபேஸ். இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பச்சோந்தித்தனம், எங்களை அறியாமல் சினிமாக்கள் அந்த தோலை நாங்கள், எங்கள் தோலே பச்சோந்தித்தனமாக மாறிவிடும். அது என்ன காரணம்னா, எங்களுக்குள்ளே வந்து ஜனநாதன் அளவு உண்மை இல்லாத காரணத்தினால். இந்த சினிமா எங்களை புரட்டி புரட்டி அடிக்கும். இந்த சினிமாவில் நீங்கள் 24 மணி நேரங்கள் உண்மைகள் பேச முடியாது. இந்த சினிமாவில் நீங்கள் வீரர்களாக இயங்க முடியாது. இந்த சினிமாவில் உங்கள் சித்தாந்தங்களை உங்கள் பின்பாக்கெட்டில் ஒளித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போவாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வரும், ஒரு கதையை ரொம்ப நம்புவோம், இந்த கதையை தான் எடுக்கணும் அப்படின்னு நம்புவோம். அதுக்கு ஒரு ரொம்ப பர்சனல் காரணமாக இருக்கும். அப்போ அந்த படத்தை சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் போராட்டமாக இருக்கும். போராட்டம் கடைசியில் வந்து அதை எடுக்கவே முடியாது, அதுக்கு யாரும் பட தயாரிப்பாளர்கள் வரமாட்டாங்க. கடைசியில் கொஞ்சம் பணம் இருந்தால் கொஞ்சம் கடன் வாங்கி நம்மளே படம் பண்ணுவோம். அந்த மாதிரி படம் தான் நந்தலாலாவும் ஓனாய ஆட்டுக்குட்டி. அந்த படங்கள் நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் மக்களுக்கு சென்ற இடைய ஒரு பெரிய ஒரு கும்பலத்தை தடுத்து விடும். சினிமாவில் விளக்கமாறுகள் அனுமதிக்கப்படுவதே இல்லை. ஆனால் தன்னுடைய முதல் படத்திலிருந்து அவருடைய லாபம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்ல படங்களை பண்ண வேண்டும் என்றே முழு நேரம் யோசித்து விவாதித்து உழைத்து ஒரு நல்ல படங்கள் மட்டுமே அண்ணன் இந்த மக்களுக்கு அளித்தார். நார்வேலேருந்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் ரொம்ப இணைஞ்சிட்டோம். 300 ஃபோன் பண்ணார், இல்லை நான் ஃபோன் பண்ணேன். அது எப்போது பேசும்போது சினிமாவில் காசிப்ஸ் தான் பேசும். ஒரு 4 சினிமாக்காரன் உட்காந்தான்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காசிப் தான் நடக்கும். அப்போ சில நேரங்களில் ரொம்ப மேன்மையாக இருக்கும்போது யார் பெஸ்ட்டு டேரக்டர், யார் பெஸ்ட் ஆக்டர் அப்படி வரும்போது இந்த டேரக்டர்களை யார் யார் நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். அப்போ ஜனநாதன் எப்பொழுதுமே நின்று இருப்பார். உடனே ஒரு ஃபோனை போடுவேன், அப்போ ஒரு 2 பெக்கை அடிச்சிருக்கேன். உடனே கூப்பிட்டு அண்ணா வாங்கண்ணே அப்படின்னு, என்னடா தம்பி கொஞ்சம் வரீங்களா உங்களை பார்க்கணும், என்னமோ ஒரு வேத கோயிலுக்கு சென்று ஒரு கிறிஸ்துவை வணங்குவது போலவே இருக்கும் அவரை பார்க்கறது. அவர் ஒருவர் வேகமாக தடப்படணும், என்னப்பா இல்லைண்ணே உட்காருங்கண்ணே பேசுங்கண்ணே ஒரு 2 மணி நேரம் பேசுவோம். அப்பையும் அந்த ஆள் பெரியாரையும் கம்யூனிஸ்டத்தை பார்த்தேன் பார்த்து போலவா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மொத்தமே ஒரு 20 வாட்டி தான் அவர் மீட் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் விழாக்களில் சந்திக்கிறது ஒரு கட்டி பிடித்து அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பேன். அப்புறம் வெளியே என்னை பற்றி பேசும்போது தமிழ் சினிமாவில் என்னை எந்த யாருமே நல்லா பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக பேசின ஒரே ஆள் அவர் ஒருத்தர். எனக்கு அது ரொம்ப நல்லது. ஒரு நல்லவன் என்னை பேசும்போது அதுதான் கரெக்ட். 100 பேர் தப்பாக தான் பேசுகிறான். அப்போ புரிஞ்சுக்கலாம், அப்போ ஓர நம்மளுக்கு கற்பு இருக்குது போல், நம்ம இன்னும் கற்பு அழிக்கப்படலைன்னு புரிஞ்சுட்டேன். நான் எப்பயுமே வந்து ஒரு காரை ஒட்டி இறங்கினா போகிற ஒரு 100 பேர் கையை அப்படி ஆட்டுறதை விட ஒரு ஜனநாதனும் ஒரு நாசர் நிப்பராக இருக்கே அப்படி சொல்கிறது தான் பெருசுன்னு நினைப்பேன். ஆக்சுவலாக நான் வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தேன். என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்ற முடியாது. இன்னும் வறுமையோடு தான் இருப்பேன், இன்னும் கடனோடு தான் இருக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு சக மனிதன், ஒரு மனிதன் ஒரு பெரிய போராளியாக இயங்கி கொண்டிருக்கிறான்றது இன்ஸ்பிரேஷன் எங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்து. அப்போ இந்த உலகத்தில் ஜனநாதன் சாமி கும்பிட்றது இல்லை, ஆனால் நம்ம ஜனநாதன் சாமியாக கும்பிடலாம். ஒரே ஒரு இடத்துல ஒரு விளக்கு போல அவன் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த விளக்கில் எப்பொழுதுமே அந்த திரு இறங்காது, அந்த ஒளி மங்காது. அவன் எப்பொழுதுமே அப்படி இருக்கிட்டான். எனக்கு பெரிய ஆச்சரியம், நான் வரும்போது நான் என்ன பேச போனேன்னு எனக்கு தெரியல, நான் அடுத்த வார்த்தை என்ன பேச போகிறேன் என்றும் எனக்கு தெரியவில்லை. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் விச் ஐ எம் டூயிங் தர் த ட்ரூத் விச் ஐ எம் கிராபிங் ஃப்ரம் ஜனநாதன்ஸ் ஃபீட் ஐ எம் டாக்கிங் அவுட் ஆஃப் தட். நண்பர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு 2 நாளைக்கு முந்தி அந்த குழந்தைகள் 2 பேரும் வந்து, சார் நீங்கள் ஜனநாதனுக்கு வரணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்களை பற்றி சொன்ன கையெழுத்து கும்பிட்டேன், தம்பி நீங்கள் ஒரு நிமிஷம் ஜனநாதனோடு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு
இப்போ நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணுறீங்கயா. தமிழ்நாட்டில் இன்று இந்த ஒரு 20 வருஷ காலகட்டத்தில் இந்த அளவு அவரை வந்து போற்றி புகழ் பாடி அவருடைய செயல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் முழுவதும். அதுக்கு இந்த இளைஞர்கள் தான் காரணம். அப்போ அதில் ஒரு பையன் வந்திருந்தான். ஒரு பையன், என்னப்பா நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னா, நான் கேட்டேன் என்ன நீ ஜாஸ்தியாக குடிப்பேடா சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சரி ஓகே விட்டுரு. அப்புறம் என்ன ஜெல்நாடு, நான் சார் 10 வருஷமாக இருக்கேன் சார், நீ படம் பண்ணலையா சார், முதல்ல இந்த விழாலாம் பண்ணிட்டு தான் சார் நாங்கள் படம் பண்ணலாம். இப்போ ஏசண்டர்லாம் சில பேர் இல்லை, இருக்கும் போதே கிளம்பிடுவான் பட்டுமா சார், அப்புறம் வேஸ்ட்டு சார் போய்க்கார் சார் முடிஞ்சிச்சு அப்படிமா. அப்படி இவன் என்ன சொல்கிறான், இல்லை சார் அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறமால ட்ரை பண்ணலாம் சார். ஒரு நாள் நான் கேள்விப்படுறேன் ஜனநாதன் அண்ணா வந்து படம் என்னண்ணே படம் எடுக்கலண்ணா, என்ன அடுத்த படம் என்னண்ணே, இல்லைப்பா என் ஹஸ்பண்ட் ஒருத்தன் படம் பண்ணுறான்ப்பா கல்யாணம்னு நினைக்கிறேன், அவங்க கூட நான் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கேன். எனக்கு புரியல என்னடா டேரக்டருக்கு தான் ஹஸ்பண்ட் டேரக்டர் டிஸ்கஷன் உட்காருவான், அப்போ ஹஸ்பண்ட் டேரக்டருக்கு டேரக்டர் எங்கடா போய் உட்காரான், எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரியல, யோசிச்சேன் அப்படி, ஓ இதுதான் உண்மையான டிஸ்கஷன் போலது. ஏன்னா என் குழந்தை அவன் பெரிய ஆளாக வர வேண்டும், அவன் வந்து அவனை தோல் மேலே ஏற்றிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லணும், இந்த மாதிரி என் குழந்தை பெரிய டேரக்டர் டேரக்டர்னு சொல்லணும். அப்போ ஏதாவது கதை பண்ணும்போது பிறண்டுட்டானா அவனு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இவர்த்தருக்கு கொஞ்சம் விஷத்தையும் உள்ளே கொடுக்குது, டே பெரியார் சித்தாந்தத்தை வச்சிடறான் அப்படின்னு இவரும் கொடுப்பார், கொடுக்காமல் இருக்க மாட்டார். நல்லவனுக்குள்ள கெட்டது இருக்கும்ல, அந்த கெட்டது தான் அது. அப்படி வச்சு அப்புறம் அந்த படம் வந்து அந்த ஹீரோட்ட ஏற்கனவே படம் பண்ணவர் யார், நம்ம ஜெயம் ரவிட்ட. அதுக்கப்புறம் இந்த பையன் பண்ணுறான், ஒருவேளை அந்த பையனை தள்ளிட்டு தம்பி அடுத்த படம் எனக்கு கொடுப்பாப்புன்னு பேசவே இல்லை, அடுத்த படம் என் அசிஸ்டண்ட் கொடுன்றான். எவ்வளவு பெரிய ஒரு மாமனிதன் யோசிப்பார், எவ்வளவு பெரிய மனசுக்கார். கடைசி வரைக்கும் ஜனநாதன் நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், அந்த டைரக்ஷன் கொண்டு போய் ஏதோ பண்ணணும், நான் ஒன்று அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேரணுன்ற இலக்கே இல்லை. மனிதனுக்காக உழைப்பவன் ஒரு இலக்கை நோக்கி உழைப்பானா, அவன் இப்போ இந்த இடத்துல எப்படி ஜோதியாக எரியணும்னு தான் பார்ப்பான். அப்படி தான் எப்பொழுதுமே ஜனநாதன் எரிந்து கொண்டே இருந்தார். ரொம்ப ஆச்சரியம். அஃப்கோர்ஸ் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர் வந்து கதை சொல்லுவான், டேய் நல்லா இருக்கடா நல்லா இடா பார்க்குறான் அந்த இடத்துல பண்ணடா. அவன் கூட 6 மாதம் உட்காந்து டிஸ்கஷன், அவன் கூட உட்காந்து அவனுக்கு சில இடங்களில் வந்து தெரியாத இடங்களில் உள்ளே பொந்து இதை இப்படி பண்ணுண்டா இப்படி பண்ணுண்டா, இந்த வித்தையில் ஒரு சின்ன இது சேருடா, அதில் கொஞ்சம் அது சேருடா, இதில் கொஞ்சம் நீளத்தை கலந்து விடுறா, அதில் கொஞ்சம் சிவப்பு வண்ணத்தை கலந்து விடுறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஜனநாதன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே எப்பொழுதும் இருந்தார். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவுக்கு வந்தது. அதாவது நான் வெற்றிமாறனுடைய ஒரு காலேஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணுறான், ஒரு திரைப்பட கல்லூரி, அதுக்காக போயிட்டு ஒரு 30-40 குழந்தைங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு உடனே இங்கே தான் வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். தன்னை எப்பொழுதும் எரித்து கொண்டே ஜனநாதன் இருந்தார். எனக்கு வந்து அவருடைய இறந்து போன செய்தியை சொல்கிறாங்க, எனக்கு வருத்தம் வரல, டக்குன்னு ஒரு என் தாட்டெல்லாம் அப்படி டக்கு நின்றுச்சு. அது 2வது முறையாக ஒரு மனிதனுக்கு நடந்திருக்கு. என்னுடைய கியா சச்சிதானந்தம் இறந்து போகும் பொழுது எனக்கு புன்னகை வந்தது. என் தம்பியை சொல்லும்போது இந்த வாட்டி யாரோ ஒருத்தர் சொல்லும்போது நான் அப்படியே இருந்தேன், அப்படி இதே என் தம்பி தான் சொன்னான், நான் அப்படியே டப்புன்னு ஒரு நிமிஷம் தாட் நின்றுச்சு. நான் வருத்தப்படவே இல்லை, என் ஜனநாதன் உயிரோடு இருந்தால் மட்டுமே நம்ம கூட இருப்பான்ல, அவர் எல்லா காலத்திலையும் நம்ம கூட இருப்பார். ஒரு மாமனிதன், ஒரு வாழ்ந்த ஒரு பௌத்தன், எப்பொழுதுமே பெரியார் சிந்தனையோடு வாழ்ந்த மனிதர். அவருக்காக எடுக்கப்பட்ட இந்த இது விழா அல்ல, ஒரு பெரிய வேள்வி தான் நான் சொல்வேன். இது ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஷியஸ் அட்டம்ப்ட் டு ஸ்ப்ரெட் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஹிஸ் தாட்ஸ். அதில் நானும் ஒரு ஓரமாக நின்று ஒரு மெழுகுவர்த்தியாக நான் எரிகிறேன் என்பதில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கும் ஜனநாதன் ஐயாவுக்கும் எனது நன்றி தான். அவர் நிற்கிற மாதிரியே தான் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக அவர் இன்னும் ஒரு 20 வருஷம் அவர் வாழ்ந்துருக்கலாம், அவர் உடம்பை பார்த்துருந்தா. நான் சொன்னேன் அன்றைக்கி, ஏய் கல்யாணமே பண்ணிக்கலையாடா அப்படின்னு.
அவர் அதை கூட யோசிக்கலங்க. தன்னுடைய சுகத்தையும் ஒரு சிற்றின்பத்தையும் எதையுமே அவர் யோசிக்கல. ஒரு ஒரு மகா கலைஞன் தான். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.